நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்குக்கா படம். பசங்க வந்து பசங்க இந்த வயசில் வந்து அம்மா அப்பா திட்டுறதை வந்து பசங்க கோச்சிக்கின்னு ஊரை விட்டு போயிடுறாங்க. அது அதனால் வந்து சரி இந்த படம் பார்த்தா இனிமேல் வந்து அம்மா அப்பா அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும், மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் நம்மளுக்கே ஒரு சோசியல் சர்வீஸ் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹியூமானிட்டியான மூவியாக இருக்குது. ஆ ஆமாம், இவனும் நாங்களாம் சின்ன வயசில் அந்த மாதிரி தான் பண்ணோம் ஒரு காலத்தில், இப்போ பரவாயில்ல திரும்பிட்டோம். போது கண்டிக்க கூடாது, தண்டிக்கவும் கூடாது, அவங்கள ஃப்ரீயா ஓடணும். மற்றபடி மற்றபடி வந்து சின்ன வயசுலேருந்து வீட்டை விட்டு போகக்கூடாது, அதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆ அதெல்லாம் கரெக்டாக நம்ம நல்லா தான் திட்டுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. வேறு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கு மேம், அப்புறம் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒரே ஒரு இது மட்டும், மற்ற எல்லாம் மாற்றி எல்லாமே நல்லா இருக்கு. எதில் ஒரு இது சார்லி சார் பண்ணியிருக்காங்க, மைமிங் கோபி சார் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, புரோட்டா மிரிகேஷன் நான் பண்ணியிருக்கேன். இந்த காலத்துக்கு இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்துள்ள படம் இது, ராஜவேல் சார் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு ஆடியன்ஸ் நீங்கள்லாம் வந்து ஆதரவு தரணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கக்கூடாது அப்படின்றத ஒரு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். கண்டிப்பாக அந்த படம் வந்து பாருங்கள், இது படம் அல்ல ஒரு பாடமாக அமையும், பெற்றவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ஒரு பாடம். தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் ஆதரவு தாங்க, அப்போ தான் இந்த மாதிரி நல்ல கருத்தெல்லாம் வெளியில் வரும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ மேம். ஓகே, வேறு எதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்க கூட நடித்த உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் வழக்கத்துக்கு மாறான ஒரு படமாக இருந்தது. எல்லாம் இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்க சேர்ந்து, ஆமாம், அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய, அதான் நான் முன்னமே சொன்னேன், இது வந்து படமல்ல ஒரு பாடமாக இருக்கும். அந்த பசங்க மனசில் என்ன தோணுதோ அதே தான், குட்டி குட்டி பசங்க மனசில் என்ன தோணுதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மூத்தோர் சொல் அமுது அப்படின்றது தெரியும். அது வந்து அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். தயவுசெய்து குழந்தைங்களோட வந்து இந்த படத்தை பாருங்கள், அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா வந்து தொழில் அப்படின்றத மீறி ஒரு நல்ல ஒரு படத்தில், நல்ல ஒரு கருத்துள்ள படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நடித்தவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே டிக்கெட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் என் ஃபேமிலியோடு வந்து டிக்கெட்டு எடுத்து என்னுடைய காசில் நான் அந்த படத்தை பார்க்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன படம்லாம் வந்து வெளியில் வரணும், அவங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகை வந்து இந்த படத்தை பற்றி எழுதுங்க, நீங்கள் நினச்சாதான் இந்த படம் பெரிய படமாக வரும். பெரிய படம்ன்றது வந்து ஓடுறது பொறுத்து தான் இருக்குது, ஸ்கிரிப்டு தான். அதனால் நல்ல கருத்துள்ள படம் இது. விசு சார் வந்து நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இயக்குநர்கள் வராங்க, இவங்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும், இந்த மாதிரி இயக்குநர்களை நம்ம வரவேற்கணும். தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வைங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி மேம், நன்றி மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ.